வணக்கம் எல்லாருக்கும். Bonjour à tous. J'espère que vous allez bien. Il fait beau. Bientôt l'été. என்ன தெரியப்ப கோடைக்காலம் வரப்போகுது. தெரியப்ப நல்ல வானிலையாக இருக்குது. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். நாங்களும் ஃப்ரெஞ்சு படிப்போம். நாங்கள் அப்பாஃபேக் என்ற காலத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் எப்படி கொஞ்சிகையை பண்ணுறது என்று சொல்லி நாங்கள் படிச்சிட்டோம். சரியா? அப்போ நாங்கள் அதை வச்சுக்கொண்டு எவ்வாறு நாங்கள் பயன்படுத்துவதுன்றதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரியா? அப்போ நாங்கள் முதல் சொன்னாங்கள் வந்து இந்த அம்பாஃபேக் என்ற காலத்தை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக நடந்த செயலை சொல்கிறதுக்கு பாய்ப்போம் என்று சொல்லி பார்த்தேன் நாங்கள். சரி, முந்தி வந்து நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கு போய் கொண்டிருந்த நீங்கள், அதே மாதிரி சர்ச்சுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போய் கொண்டிருந்த நீங்கள், சரி, அதே மாதிரி நீங்கள் வந்து தினமும் பள்ளிவாசலுக்கு சரியா போய் கொண்டிருந்த நீங்கள், சரி, அப்போ இது வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த செயல். சரி, இப்போ இல்லை என்றதை குறிக்கிறதுக்கு நாங்கள் இதை பாவிக்க போகிறோம். அப்போ பாருங்கோ என்னென்று சொல்லுவோம். அப்போ ஒன்னலே அலே கிளீஸ். சரி, அப்போ ஒன்னலே அலே கிளீஸ் தூலே திமோஷ் என்று சொல்லுவோம். ஒன்னலே ஓ தோம்பில் தூளே ஒன்றதி என்று சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து நீங்கள் தொடர்ச்சியாக முந்தி செய்து கொண்டிருந்த செயலை சொல்கிறதுக்கு வந்து நாங்கள் இதை பாய்ப்போம். சரி, அல்லது நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் படம் பார்க்க சினிமா படம் பார்க்க போய் கொண்டிருந்தீர்கள், அப்போ என்னென்னு சொல்வீங்க? சரியா, தூளே திமோஷ் ஒன்னலே ஓ சினிமா. சரியா? அப்படி நீங்கள் சொல்லலாம். அதாவது ஏதாவது தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த செயலை சொல்கிறதுக்கு இதை பயன்படுத்துவோம். சரியா? அதே நேரம் வந்து நீங்கள் உங்களுடைய இறந்த காலத்தை, அதாவது முடிஞ்ச செயலை சொல்கிறதுக்கும் வந்து நீங்கள் சொல்வீங்க. உதாரணமாக பாருங்கோ, கான் ஜெத்தே பெத்தி என்று சொல்லி சொல்கிறோம். அதாவது நான் சிறுவனாக இருந்தபோது, கான் ஜெத்தே பெத்தித், நான் சிறுமியாக இருந்தபோது என்று சொல்லி போட்டு நீங்கள் அங்கால நடந்த செயலை வந்து நீங்கள் சொல்லலாம். சரியா? இப்போ கான் ஜெத்தே பெத்தி ஜெஜுவே துளே சுவார். சரி, அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து மாலை பொழுது நான் விளையாடி கொண்டிருந்தேன், அப்போ நான் சிறுவனாக இருந்தபோது. சரி, கோ ஜெத்தே ஓ ஸ்ரீலங்கா ஜெ மோஞ்சே த்ரா ஃபா பா ஜூர். சரி, கோ ஜெத்தே ஓ ஸ்ரீலங்கா ஜெ மோஞ்சே த்ரா ஃபா பா ஜூர் என்று சொல்லுவேன். நான் இலங்கையில் இருந்தபோது தினமும் மூன்று நேரம் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் என்று இப்போ குறை வேண்டபடியாக. சரியா? ரைட். அப்போ கோ ஜெத்தே பெத்தி ஷே பார்லே புக்கு என்று சொல்லி சொல்கிறேன். நான் சிறுவனாக இருந்தபோது நான் நிறைய கணக்க கதைச்சு கொண்டிருந்தேன் என்றதை குறிக்கு. சரியா? அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் இந்த அம்பாஃபே என்ற காலத்தை பாவிக்கிறீங்க. நாங்கள் இப்போ வந்து முதல் பார்த்த நாங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்த செயலை சொல்கிறதுக்கு பாவித்த நாங்கள். சரியா? அதே நேரம் வந்து நாங்கள் முடிந்த செயலை சொல்கிறதுக்கும், அதாவது வந்து நாங்கள் ஒரு குறித்த காலத்தில் நடந்த செயலை சொல்கிறதுக்கும் வந்து நாங்கள் அம்பாஃபே பாவிப்போம் என்று சொல்லி பார்த்தோம். சரி, அப்போ ரெண்டும் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நாங்கள் டெஸ்கிரிப்ஷன், அதாவது விவரிப்பு, அதாவது வந்து நாங்கள் விவரிக்கிறதுக்கும் வந்து இந்த காலத்தை பாவிப்போம். உதாரணம் பாருங்கோ, இல் பிளுவே என்று சொல்லி சொல்கிறேன். சரி, அப்போ மழை பெய்து கொண்டிருந்தது. சரியா? இல் ஃபெய்சே ஜு சொலை என்று சொல்லி சொல்கிறேன். சரி, அப்போ அது என்னது? வெயிலாக இருந்தது என்று சொல்லி சொல்கிறேன். சரியா? அப்போ இப்படி நீங்கள் வந்து வசனங்களை அமைக்கலாம். சரியா? லா ரூயத்தே டெசேர்த். சரியா? வீதி வெறிச்சோடி இருந்தது. லா போர்த்தே உவேர்த், கதவு திறந்திருந்தது. சரி, லுஷா மியோலே, அப்போ என்னது? பூனை கத்தி கொண்டிருந்தது என்று சொல்லி சொல்கிறேன். லுஷியா அபுவையே என்று சொல்கிறேன், நாய் குறைத்து கொண்டிருந்தது. சரியா? ரைட். அப்போ இப்படி நீங்கள் வசனங்கள் அமைக்கலாம் இந்த அம்பாஃபேல. அடுத்ததாக சில இடங்களில் வந்து மரியாதையாக கதைக்கிறதுக்கும் வந்து நாங்கள் இந்த அம்பாஃபேயை பாய்ப்போம். உதாரண பாருங்கோ, ஷெவுலே சவ்வா சிபு வெனி. சரி, ஷெவுலே சவ்வா சிபு வெனி என்று சொல்லி சொல்கிறேன். சரி, ரைட். அப்போ இது வந்து என்னது? மரியாதையாக கதைக்கிறோம், அதாவது நீங்கள் வாரியலாம் என்று சொல்லி நான் அறிய விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்கிறேன். சரி, அப்போ இப்படி மரியாதையாக கதைக்கிறதுக்கும் வந்து நாங்கள் வந்து இந்த அம்பாஃபேயை பாவிக்கலாம். அடுத்தது வந்து ஒரு செயல் நடந்து கொண்டிருந்த போது இடையில் இன்னொரு செயல் நடந்தது,
அந்த நேரம் நாங்கள் இதை பார்க்கலாம். ஒரு செயல் நடந்து கொண்டிருந்த போது இடையில் இன்னொரு செயல் நிகழ்ந்தது. அதற்கு பாய்ப்பம். ஒரு செயல் நடந்து கொண்டிருந்த போது அப்போ நாங்கள் என்ன பாய்ப்பம்? கோ என்று சொல்ல பாய்ப்பம். சரி, அப்போ கோ ஜெ டார்மே இல் ஏத் அறிவே. சரியா? அப்போ நான் தூங்கி கொண்டிருந்த போது அவன் வந்தடைந்தான். கோ ஜெ டார்மே இல் அ சொனே. சரியா? அப்போ நான் தூங்கி கொண்டிருந்த போது அவன் மணி அடித்தான் என்று சொல்லி சொல்கிறோம். நான் Quand je regardais la télé, le téléphone a sonné. Télévision paathu kondirundha podu, téléphone mani adithathu. Adutha paarunga, quand je travaillais, patron m'a appelé. Seriya, naan velai seidhu kondirundha podu, mudhalali ennai alaithar. Seriya, naan velai seidhu kondirundha podu, mudhalali ennai alaithar. Adha enna endru solvingal? Quand je travaillais, seriya. Le patron m'a appelé. அப்போ ஒரு செயல் நடந்து கொண்டிருந்த போது இடையில் இன்னொரு செயல் நடக்க நீங்கள் இந்த அப்பாஃபேயை பயன்படுத்தலாம். இன்னொரு வடிவம். சரியா? இது வந்து சியோட நாங்கள் பாய்ப்போம். அதாவது வந்து சியோட அம்பாஃபே வந்து அங்கால வந்து கண்டிஷனர் பிரசவம் பொதுவாக நாங்கள் பாய்ப்போம். சரியா? அந்த கண்டிஷனர் பிரசவோட காலம் வந்து நாங்கள் இன்னும் படிக்கலை. இது வந்து சியோட வந்து நாங்கள் பொதுவாக பிரசவம் போட்டு அங்கால ஃபியூச்சர் காலம்தான் போடுவோம் வந்து. சரியா? சியோட பிரசவம் ஃபியூச்சர். சரியா? உதாரணமாக பாருங்கள், சி டு மேப்பல் ஜெ வியாந்திரே என்று சொல்லி சொல்கிறேன். சி டு மேப்பல் ஜெ வியாந்திரே, நீ என்னை அழைத்தால் நான் வருவேன் என்று சொல்கிறேன். சரி, சி டு டுமாண்ட் ஜெ டொனரே என்று சொல்லி சொல்கிறேன். சி டு டுமாண்ட் ஜெ டொனரே, நீ கேட்டால் நான் தருவேன் என்று சொல்லி பொதுவாக சொல்வோம். சியோட இப்படி பாய்ப்போம். சரியா? ஆனால் வந்து சியோட வந்து அம்பாஃபே கண்டிஷனர் பிரசவம் இந்த வடிவம் வந்தால் வந்து அந்த செயல் வந்து நடக்காது. சரியா? அதுக்கு தான் நாங்கள் இதை பாய்ப்போம். சரியா? பொதுவாக பாருங்கள், சி டு டுமாண்டே ஜெ டொனரே என்று சொல்லுவோம். சி டு டுமாண்டே ஜெ டொனரே, இதுக்கும் அதே அர்த்தம் தான் வருது. நீ கேட்டால் நான் தருவேன், ஆனால் நான் கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் போன முறை கொடுத்துட்டு திரும்பி வாங்க கஷ்டப்பட்ட நான் என்றபடியால் இந்த காலத்தை பாய்ப்பியல். அதாவது சியோட அம்பாஃபே அங்கால கண்டிஷனர் பிரசவம் வந்தால் அந்த செயல் வந்து நிகழாது. ஆனால் சியோட பிரசவம் ஃபியூச்சர் போட்டீங்கள் என்றால் அந்த செயல் நிகழும். சரியா? அதாவது நீ கேட்டால் நான் தருவேன். சரி, அப்போ என்னட்டு இருந்தால் தருவேன் என்றதை குறி. இது வந்து அதாவது சி டு டுமாண்டே ஜெ டொனரே என்று சொல்லி கண்டிஷனை பிரசவனை போட்டோம் என்றால் அதாவது அந்த செயல் நிகழாது என்றதை குறிக்கிறதுக்கு தான் பாய். அம்பாஃபே காலம் இப்போ நன்றாக விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். இனி வந்து கதை புத்தகங்கள் இதிலெல்லாம் வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு சுகமாக இருக்குமே. என்னென்னா நாங்கள் எங்களுக்கு நிகழ்காலம் தெரியும், இறந்த காலம் தெரியும், பிரசவம் தெரியும், பெசை கொம்பசை தெரியும், அம்பாஃபே தெரியும். சரியா? அப்போ நாங்கள் வந்து கதை புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு வந்து சுலபமாக இருக்கும். அப்போ நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்க சின்ன பிள்ளை என்ற புத்தகங்களை எடுத்து வாசிங்கோ. நாங்கள் அடுத்த முறை வந்து ஒரு கதை புத்தகத்தின் ஆரம்பத்தை நாங்கள் பார்ப்போம். வந்து எவ்வாறு நாங்கள் அந்த கதை புத்தகத்தை விளங்கி கொள்கிறோம்னு சொல்லி அம்பா செய்திகள் எல்லாம் போட்டோம். சரி, அப்போ நாங்கள் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இந்த பாடம் பற்றிய உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரகலாதன். அப்பா அலப்ரோஷன்.